Very good morning, students. Last class we learnt about excretory system. Kalivinika mandala paatho. Today we are going to learn about nervous system. Narambu mandalam. Nervous system is an integration of nerves, and they are composed of specialized cells called neurons. Neurons appadina cells. நரம்பு மண்டலம் அப்படினா என்ன அப்படினா நம்மளுடைய நரம்புகள் மற்றும் சிறப்பு தன்மை வாய்ந்த செல்களான நியூரான்களின் ஒருங்கிணைந்த ஒரு அமைப்பை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா நர்வஸ் சிஸ்டம்னு சொல்றோம். The human nervous system is divided into the following. Human nervous system-த்தை 2 டைப்பா டிவைட் பண்ணிருக்காங்க. என்னென்ன அப்படினா ஃபர்ஸ்ட் ஒன் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் CNS சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா மைய நரம்பு மண்டலம். செகண்ட் ஒன் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் PNS பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் புற நரம்பு மண்டலம். ஒன்றுனா பார்க்கலாமா? சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மைய நரம்பு மண்டலம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் த பிரைன் த ஸ்பைனல் கார்ட் அண்ட் த நர்வ்ஸ். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் என்னென்ன முக்கியமான பகுதி என்னென்ன இருக்குது அப்படின்னா பிரைன் ஸ்பைனல் கார்டு அண்டு நர்வ்ஸ். பிரைன்னா தெரியும் மூளை, ஸ்பைனல் கார்டுனா முதுகு தண்டு வடம், நர்வ்ஸ்னா நரம்புகள். ஃபஸ்ட்டு பிரெயினை பற்றி பார்க்கலாமா? பிரைன் இந்த பிரைன் இஸ் த மெயின் பார்ட் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம். நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா நரம்பு மண்டலம். நம்ம நரம்பு மண்டலத்தோட முக்கிய பகுதி பார்த்திங்கன்னா மூளை. இந்த பிரைன் இஸ் லைக் ஏ மாஸ்டர் கம்ப்யூட்டர் அண்ட் கண்ட்ரோல்ஸ் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அவர் பாடி. மூளை பார்த்திங்க அப்படின்னா மாஸ்டர் கம்ப்யூட்டர் போல் நமது உடலில் உள்ள அனைத்து செயல்பாடுகளை யார் கண்ட்ரோல் பண்ணுதுன்னா இந்த பிரெயின் தான். இட் ஈஸ் ப்ரெசன்ட் இன்சைட் அவர் ஹெட். இது எங்கே ப்ரெசண்ட்டாக இருக்குன்னா நம்மளோட தலைக்குள்ளே. நம்ம மூளையை பாதுகாக்கிறது யார் அப்படின்னா ஸ்கல். ஸ்கல்னா மண்டையோடு. பிரெயின் பார்த்திங்கன்னா லுக்ஸ் லைக் ஏ வால்நட். பிரெயின் எது மாதிரி இருக்கும் அப்படின்னா வால்நட் மாதிரி இருக்கும். வால்நட்ஸ் சில பேர் சாப்பிட்ருப்பீங்க, சில பேர் பார்த்துருப்பீங்க. பார்த்துருக்கீங்க தானே எல்லோரும். இட் ஹாஸ் மெனி ஃபோல்ட் ஆன் இட்ஸ் சர்ஃபேஸ். அதோட சர்ஃபேஸ் மேற்பதில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபோல்டு மடிப்பு மடிப்பாக காணப்படும். இந்த பிரைன் இஸ் வெரி டெலிகேட். டெலிகேட் அப்படின்னா மென்மையானது. மூளை பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக மென்மையாக இருக்கும். பிரைன் இஸ் த கமாண்டிங் சென்டர் ஆஃப் அவர் பாடி and it help us to think and perform various action. மூளை பார்த்திங்கன்னா நம்ம உடம்போட கட்டளை மையம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நம்மளை இது செய்ய இது செய்யாதன்னு தூண்டுறது யார்? நம்மளோட பிரெயின் தான். இந்த பிரெயின் நம்மளை சிந்தித்து பல்வேறு செயல்களை செய்ய தூண்டுது, உதவி செய்யுது. எவ்ரி ஆக்ஷன் தட் வி டூ லைக் மூவிங் அவர் ஹேண்ட்ஸ் சிட்டிங் ஆர் வாக்கிங் இஸ் பாசிபிள் ஒன்லி பிகாஸ் ஆஃப் அவர் பிரெயின். நம்ம கைகளை அசைக்கிறது, உட்கார்றது, நம்ம நடக்கிறது, ஓடுறது, நம்ம டான்ஸ் ஆடுறது, இப்படி ஒவ்வொரு செயலுமே நம்ம மூளையோட உதவினால்தான் நம்ம செய்கிறோம். நம்ம உடம்பில் உள்ள அனைத்து உறுப்புகளும் செய்ய வேலையை நம்ம மூளை தான் கட்டுப்படுத்தும். அதனால தான் நம்ம மூளையை நம்ம உடம்போட தலைவன்னு நம்ம சொல்கிறோம். நம்ம மூளையோட வெயிட் பார்த்திங்கன்னா 1.3 kilograms தான் இருக்கும். தூங்கும்போது கூட பார்த்திங்கன்னா மூளை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குமா. மூளை எப்போதும் ரெஸ்ட் எடுக்காதான். நீங்கள் மூளைக்கு எவ்வளவு எவ்வளவு ஒர்க்கு கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் மூளை ஆக்டிவாக இருக்கும். மூளையிலிருந்து நியூரான்ஸ் என்ற நரம்புகள் பார்த்திங்கன்னா நம்ம உடல் முழுவதும் ஊடுருவி கைகள் முதல் பாதம் வரை வேலை செய்ய உதவுது. இந்த பிரெயின் என்ன பண்ணணும்? அந்த நியூரான்ஸ் மூலமாக தான் மெசேஜ் என்ன பண்ணும், நமக்கு பாஸ் பண்ணும். வி யூஸ் அவர் பிரெயின் டு திங்க் ரீட் அண்ட் ரைட். நம்ம பிரெயினை எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? நம்ம திங்க் பண்ணுறோம், யோசிக்கிறதுக்கு, படிக்கிறதுக்கு அண்ட் ரைட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். த பிரெயின் இஸ் கவர்டு பை 3 மெம்ப்ரைன்ஸ் கால்டு மெனிஞ்சஸ். மெம்ப்ரைன்ஸ் அப்படின்னா ஜவ்வு. நம்மளுடைய மூளையை பார்த்திங்கன்னா 3 அடுக்கு உறைகளால் மூடி பாதுகாக்கப்படுது. அந்த மெம்ப்ரைன்ஸ் அந்த ஜவ்வுக்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறோன்னா மெனிஞ்சஸ்னு சொல்கிறோம். நம்ம மூளை பார்த்திங்கன்னா 3 உறைகளால் மூடி பாதுகாக்கப்படுதுன்னு பார்த்தோமா. அது என்னென்ன மெம்ப்ரைன்ஸ் அப்படின்னா தே ஆர் டியூராமேட்டர், அரக்னாய்டு மெம்ப்ரைன் அண்டு பயாமேட்டர். உள்புறமாக இருக்கிற கவரிங்கை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா பயாமேட்டர்னு சொல்கிறோம். நடுப்புறமாக இருக்கிற கவரிங்கை அரக்னாய்டு மேட்டர் என்றும்
வெளிப்புறமாக இருக்க கவரிங்கை டியூராமேட்டர்னு சொல்கிறோம். இந்த மெனின்ஜஸ் ப்ரொடெக்ட் தி சிஎன்எஸ் ஃப்ரம் மெக்கானிக்கல் ஷாக். அந்த மெனின்ஜஸ் என்ன பண்ணுது, நம்மளோட பிரெயின் என்ன பண்ணுது, ப்ரொடெக்ட் பண்ணுது, பாதுகாக்குது. எதுலேருந்துனா அதிர்வுகளிலிருந்தும் ஃப்ரிக்ஷன் உராய்வுகளிலிருந்தும் பாதுகாக்குது. இட் ஈஸ் மேடப் ஆஃப் 8 இம்மூவபிள் போன்ஸ். த பிரெயின் இஸ் மேடப் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் கால்டு நியூரான்ஸ். நம்மளுடைய மூளை பார்த்திங்கன்னா எதுக்குள்ளே இருக்க, நம்மளோட மண்டை ஓட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா 8 இம்மூவபிள் போன்ஸ் அப்படின்னா 8 அசையா முட்டுக்களால் ஆனது. அந்த மண்டை ஓடு பார்த்திங்கன்னா எதால் ஆனது, 8 அசையா முட்டுக்கள். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இட் ஈஸ் மேடப் ஆஃப் 8 இம்மூவபிள் போன்ஸ். இந்த பிரெயின் இஸ் மேடப் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் கால்டு நியூரான்ஸ். நம்மளோட பிரெயின் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எதால் மேடப் ஆகிருக்கு, நியூரான்ஸ். பிரெயினோட ஃபங்க்ஷனல் யூனிட் எது, நியூரான்ஸ். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இந்த பிரெயின் இஸ் மேடப் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் கால்டு நியூரான்ஸ். ஹியூமன் பிரெயின் இஸ் டிவைடட் இன்டு 3 மேஜர் பார்ட்ஸ். நம்மளோட ஹியூமன் பிரெயின் பார்த்திங்கன்னா 3 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஃபோர் பிரைன், மிட் பிரைன், ஹைண்ட் பிரைண்ட். ஃபோர் பிரைன்னா முன்மூளை, மிட் பிரைன்னா நடுமூளை, ஹைண்ட் பிரைன் அப்படின்னா பின்மூளை. ஸ்டூடெண்ட்ஸ் பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் என்னென்ன முக்கியமான பகுதி இருக்குது, பிரைன், பிரைன் ஸ்டெம், ஸ்பைனல் கார்டு. நெக்ஸ்ட் பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம் பாருங்கள், ஆட்டோனமஸ் கண்ட்ரோல் சிஸ்டம், சொமேட்டிக் மசில்ஸ் மூமெண்ட்டு. ஃபோர் பிரைன், ஃபோர் பிரைன்னா முன் மூளை. த ஃபோர் பிரைன் கன்சிஸ்ட் ஆஃப் செரிபுரம், தாலமஸ் அண்ட் ஹைப்போதாலமஸ். செரிபுரம் அப்படின்னா பெருமூளை. நம்ம ஃபோர் பிரெயினில் பார்த்திங்கன்னா 3 பகுதிகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா செரிபுரம், தாலமஸ், ஹைப்போதாலமஸ். செரிபுரம், செரிபுரம் அப்படின்னா பெருமூளை. தாலமஸோட வேலை என்ன அப்படின்னா நம்ம உடலில் இருக்கிற பல உறுப்புகளிலிருந்து வரும் உணர்வு மற்றும் இயக்கம் சம்பந்தமான தகவல்களை பிரெயினோட அந்தந்த பகுதிக்கு பிரித்து அனுப்புறது தான் இந்த தாலமஸோட வேலை. நெக்ஸ்ட்டு ஹைப்போதாலமஸ். தாலமஸுக்கு அடியில் இருக்கிற பகுதி தான் ஹைப்போதாலமஸ். நம்ம உடலில் ஏற்படுற டெம்பரேச்சர் சேஞ்சஸ், ஃபீவர், நம்ம தூங்கி எழுவது, பகல் காலை ஆகிடுச்சுன்னு நமக்கு தெரிகிறது, பசி ஏற்படுறது, சாப்பிட்ட பிறகு வயிறு நிரப்பிடுச்சு அப்படின்னு ஏற்படுற அந்த உணர்வு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த ஹைப்போதாலமஸோட வேலை தான். இட் ஈஸ் த லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின். நம்ம பிரெயினிலே லார்ஜஸ்ட் பார்ட் எதுனா நம்மளோட ஃபோர் பிரெயின் தான், முன் மூளை தான். இட் ஈஸ் த சென்டர் ஆஃப் ஹியூமன் மெமரி. மெமரினா நம்மளோட நினைவாற்றல். நம்ம மனித நினைவாற்றலின் மையப்பகுதி எதுனா நம்மளோட பிரெயின் தான், இந்த ஃபோர் பிரெயின் தான். இட் ஈஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்டெலிஜென்ஸ், இமேஜினேஷன் அண்ட் ரீசனிங். அதாவது நம்ம புத்திசாலித்தனமாக இருக்கிறதுக்கும் கற்பனை பண்ணுறதுக்கும் ஒரு விஷயத்தை அறிஞ்சு செயல்படுறதுக்கும் காரணம் காரியம் அறிதலுக்கும் முன்மூளை தான் காரணமாக இருக்குது. மிட் பிரெயின், மிட் பிரெயினாக நடுமூளை. இட் லைஸ் பிஹைண்ட் த செரிபுரம். செரிபுரம் அப்படின்னா பெருமூளை. அந்த பெருமூளைக்கு பின்பகுதியில் தான் இந்த மிட் பிரெயின் இருக்குது. அந்த ஃபோர் பிரெயினையும் அந்த ஹைண்ட் பிரெயினையும் இணைக்கிற அந்த குறுகலான பகுதி தான் நம்ம என்ன சொல்கிறோம், மிட் பிரெயின்னு சொல்கிறோம். இட் கோஆர்டினேட்ஸ் த மூமெண்ட்ஸ் ஆஃப் த மசில்ஸ் ஆஃப் த பாடி. இது என்ன பண்ணுதுன்னா நம்ம உடல் தசைகளின் இயக்கத்தை என்ன பண்ணுதுன்னா ரெகுலேட் பண்ணுது. இட் ரெகுலேட்ஸ் விசன், ஹியரிங், ஸ்லீப் அண்ட் பாடி டெம்பரேச்சர். இது எதை ரெகுலேட் பண்ணுதுன்னா நம்ம பார்க்குறது, கேட்குறது, தூங்குறது, நம்மளோட பாடி டெம்பரேச்சர், இது எல்லாத்தையும் என்ன பண்ணுதுன்னா இதுதான் ரெகுலேட் பண்ணுது. இது எல்லாத்தையும் இது கண்ட்ரோல் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஹைண்ட் பிரெயின். ஹைண்ட் பிரெயின் அப்படின்னா பின் மூளை. இந்த ஹைண்ட் பிரெயின் கம்ப்ரைசஸ் ஆஃப் பான்ஸ் அண்ட் மெடுலா அப்ளாங்கேட்டா. பின்மூளை பார்த்திங்கன்னா பான்ஸ் மற்றும் மெடுலா அப்ளாங்கேட்னால ஆனது. இட் இஸ் ஆல்சோ கால்டு பிரெயின் ஸ்டெம். இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா மூளையோட தண்டு பகுதின்னு சொல்லுவோம், பிரெயின் ஸ்டெம். ஹைண்ட் பிரெயினில் ஒரு பகுதி தான் என்னென்னா செரிபெல்லம். செரிபெல்லம் அப்படின்னா சிறு மூளை. த செரிபெல்லம் ஆர் லிட்டில் பிரெயின் இஸ் ப்ரெசன்ட் பிலோ த செரிபுரம். இதை சிறுமூளைன்னு சொல்லுவோம், செரிபுரத்துக்கும் கீழே இருக்கும்.
இட் ஹெல்ப்ஸ் த பாடி டு மெயின்டைன் இட்ஸ் பேலன்ஸ். நம்மளோட பாடி என்ன பண்ணுதுன்னா பேலன்ஸ் பண்ணுது. நம்ம நடக்கிறது, ஓடுறது, சைக்கிள் ஓட்டுறது, இதை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா இந்த செரிபெல்லம் தான். நம்ம பாடி என்ன பண்ணுதுன்னா பேலன்ஸ் சமநிலைப்படுத்துது. மெடுலா அப்ளாங்கேட்டா ஆர் பிரெயின் ஸ்டெம், இதுவும் ஹைண்ட் பிரெயினோட ஒரு பகுதி தான். இதுதான் நம்ம மூளையோட ஸ்டெம் பார்ட்னு சொல்கிறோம். நம்மளோட பிரெயினை என்ன பண்ணுதுன்னா ஸ்பைனல் கார்டோட இணைக்கிது. ஸ்பைனல் கார்டு அப்படின்னா முதுகு தண்டு வடம், அதோட இணைக்கிது. முதுகு தண்டு வடம், முதுகில் அப்படியே கையை வச்சு பாருங்கள், நடுவில் போன் போகுதா, அதுதான் ஸ்பைனல் கார்டு. நம்ம உடம்புல உள்ள எல்லா பார்ட்ஸோட நர்வ்ஸ் எல்லாம் என்ன பண்ணுனா நம்ம ஸ்பைனல் கார்டோட தான் வந்து ஜாயிண்ட் ஆகும். அது மூலமாக மெசேஜ் எல்லாம் வந்து அந்த ஸ்பைனல் கார்டு என்ன பண்ணுன்னா நம்ம பிரெயினில் ஒரு பார்ட்டில் கொண்டு என்ன பண்ணுதுன்னா மெசேஜை பாஸ் பண்ணுது. இதை நம்ம உயிர் முடிச்சுன்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம உடலோட பல தன்னிச்சையான செயல்களை என்ன பண்ணுதுன்னா கண்ட்ரோல் பண்ணுது. தன்னிச்சையான செயல்கள் அப்படின்னா இன்வாலண்டரி ஆக்ஷன். இது பார்த்திங்கன்னா ஹார்ட் பீட்டு, ப்ரீத்திங்கு, டைஜஷன், இது எல்லாமே இன்வாலண்டரி ஆக்டிவிட்டீஸ் தான். இது எல்லாமே தன்னிச்சையாக நடக்கும். இது எல்லாமே ப்ராசஸ் என்ன பண்ணிகிட்டே இருக்குன்னா நடந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் யார் கண்ட்ரோல் பண்ணுறா அப்படின்னா அந்த பிரெயின் ஸ்டெம் தான் கண்ட்ரோல் பண்ணுது. அதனால தான் அது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா உயிர் முடிச்சுன்னு சொல்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் டூ யூ நோ கொடுத்துருக்காங்களா பாருங்கள். ஆவரேஜ் வெயிட் ஆஃப் ஹியூமன் பிரெயின் இஸ் 1.300 kg. நம்மளோட பிரெயினோட எடை பார்த்திங்கன்னா 1.3 kg தான் இருக்கும். பிரெயினோட பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா பாருங்கள். செரிபுரம், செரிபெல்லம், தாலமஸ், ஹைப்போதாலமஸ், இதை ஸ்பைனல் கார்டு, பான்ஸ், மெடுலா அப்ளாங்கேட்டா, இது ரெண்டும் என்னென்னு சொல்லணும் பிரெயின் ஸ்டெம்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்பைனல் கார்டு அப்படின்னா தண்டு வடம். ஸ்பைனல் கார்டு இஸ் அலாங் எ டியூப்ளெக் ஸ்ட்ரக்சர் விச் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் த பிரெயின். இட் லைஸ் வித்தின் த பேக் போன் ஆஃப் அவர் பாடி. மூளையிலிருந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு டியூப்ளெக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும் பைப்பு மாதிரி. எங்கே வந்து ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னா ஸ்பைனல் கார்டோட ஜாயிண்ட் ஆகுது. இது உடலில் முதுகெலும்புடன் இணைந்து காணப்படுது. நெக்ஸ்ட்டு பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம். பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் நர்வ்ஸ் எக்ஸ்டெண்டிங் ஃப்ரம் த ஸ்பைனல் கார்ட் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. இட் இஸ் மேடப் ஆஃப் டூ பார்ட்ஸ். ஸ்பைனல் கார்ட்னா முதுகு தண்டு வடம். அந்த ஸ்பைனல் கார்ட்லேருந்து பார்த்திங்கன்னா உடல் முழுவதும் பரவி காணக்கூடிய அந்த நரம்புகள் எல்லாமே இந்த பெரிபரல் நர்வஸ் சிஸ்டத்துலாம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இட் இஸ் மேடப் ஆஃப் டூ பார்ட்ஸ். சொமாட்டிக் நர்வஸ் சிஸ்டம், ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம். சொமாட்டிக் நர்வஸ் சிஸ்டம் கேரிஸ் சென்சேஷன் ஃப்ரம் த ஆர்கன்ஸ் டு த பிரெயின் அண்டு டேக் மெசேஜஸ் ஃப்ரம் த பிரெயின் டு த ஆர்கன்ஸ் ஃபார் மூமெண்ட்ஸ். எடுத்துகிட்டு போகும் அப்படின்னா உடலிலிருந்து உணர்வுகளை மூளைக்கும், மூளையிலிருந்து பார்த்திங்கன்னா செய்திகளை என்ன பண்ணணும்னா செய்திகளை உறுப்புகளை இயக்குவதற்கும் கடத்துது. ஆட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் கண்ட்ரோல்ஸ் த நர்வ்ஸ் ஆஃப் த இன்னர் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி. ஆட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னா உடலில் உள்ள உள் உறுப்புகளின் நரம்புகளை என்ன பண்ணுதுன்னா கட்டுப்படுத்துது. கண்ட்ரோல்ஸ் த நர்வ்ஸ் ஆஃப் த இன்னர் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி. அந்த இன்னர் ஆர்கன்ஸ்னால் அந்த உடலுக்குள்ளே உள்ள உள் உறுப்புகளின் நரம்புகளை என்ன பண்ணுதுன்னா கட்டுப்படுத்துது. டூ யூ நோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். த பிரெயின் நீட்ஸ் எ கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் ஃபார் பெட்டர் ஃபங்க்ஷனிங். மூளையோட சிறப்பான மூளையோட செயல்பாட்டிற்கு பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ஆக்சிஜன் தேவை. The brain loses the ability to function when it does not get oxygen for more than 4 minutes. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 4 நிமிடங்களுக்கு மேல் ஆக்சிஜன் பிரெயினுக்கு கிடைக்கல அப்படின்னா பிரெயின் என்ன பண்ணணும் தன்னுடைய செயல்பாட்டை என்ன பண்ணணும் இழந்துடும். Enough sleep and healthy food increases the efficiency of our brain. போதுமான தூக்கம் மற்றும் ஆரோக்கியமான உணவுகள் நமது மூளையின் திறனை என்ன பண்ணுதுன்னா அதிகரிக்குது. நம்ம பிரெயின் நமக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது பார்த்தீங்களா. நம்மளை யோசிக்க வைக்குது. நம்ம வெளியில் பார்க்குற விஷயம், நம்ம டெய்லிக்கும் பார்க்குற விஷயம், கேட்குற விஷயம் எல்லாத்தையும் என்ன பண்ணுது ஸ்டோர் பண்ணுது. நம்ம படிக்கிற விஷயத்தை என்ன பண்ணுதுன்னா மெமரி பண்ணுது. நம்ம பாடி என்ன பண்ணுதுன்னா சமநிலைப்படுத்துது. நம்மளோட ஹார்ட் பீட்டு, ப்ரீத்திங், இது எல்லாத்தையும் அதோட கண்ட்ரோலில் வச்சுருக்கு. இப்படி இவ்வளோ விஷயம் நமக்காக செய்யும் பொழுது நம்ம பிரெயினுக்காக என்ன பண்ணோம்? எதுவுமே பண்ணலை. இனிமேலாச்சும் பண்ணுறீங்களா?
எப்போதும் பிரெயினை ஆக்டிவாக வச்சுக்கோங்க. வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸ் நிறையா சாப்பிடுங்க. அதுலேயும் கால்சியம் பொட்டாசியம் நிறைந்த உணவுகளை நம்ம என்ன பண்ணணும், அதிகமாக சாப்பிடணும். இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா நம்மளோட நரம்பு மண்டலத்திற்கு நல்லது. அதிக நேரம் விளையாடுறது, நிறையா நேரம் விளையாண்டால் பிரெயின் எல்லாம் ஆக்டிவாக இருக்கும். அதுக்காண்டி எப்போ பார்த்தாலும் விளையாண்டுகிட்டே இருக்கக்கூடாது. படிக்கிற நேரத்தில் படிக்கணும், விளையாடுற நேரத்தில் விளையாடணும், சரிங்களா? விளையாடுறது அப்படின்னா வெளியில் ஓடி ஆடி விளையாடணும், சரிங்களா? செல்ஃபோனில் கேம் விளையாடக்கூடாது. நிறையா படிக்கிறது, எக்ஸசைஸ் செய்கிறது, நிறையா ஸ்டோரி கேட்குறது, படம் வரைகிறது, இந்த மாதிரி நிறையா விளையாடுங்க. மூளைக்கு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஒர்க்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோதுக்கு உங்கள் பிரெயினுக்கு ஒர்க்கு கொடுக்குறீங்களோ அவ்வளோ அளவுக்கு உங்கள் பிரெயினு சுறுசுறுப்பாக இருக்கும். கம்ப்யூட்டர் எப்படி நம்ம கொடுக்குற டேட்டா, ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கிதோ அதே மாதிரி தான் நம்ம மூளையும் செயல்படுது. நம்ம டெய்லியும் பார்க்குற விஷயம், பேசுகிற விஷயம் எல்லாத்தையும் தனக்குள்ளே ஸ்டோர் பண்ணுது. இப்படிப்பட்ட மூளையை பற்றி சுவாரஸ்யமான சில விஷயங்களை பற்றி பார்ப்போம். முதல் விஷயம், நம்மளோட மூளையில் நினைவுகள் சேமிக்கப்படுறப்ப ஒரு புதிய இணைப்பு மூளையில் உருவாகும். இந்த இணைப்பு உருவாகலைன்னா நினைவுகள் சேமிக்கப்படாது. நம்ம உடம்பில் உள்ள மொத்த ஆக்சிஜனில் 20% ஆக்சிஜன் பிரெயினு எடுத்துக்குது. நாம் தூங்கும்போது நமது மூளையும் தூங்கணும்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் அது உண்மை இல்லை. நம் தூங்கும்போது பார்த்திங்கன்னா மனித மூளை சுறுசுறுப்பாக இருக்கும். நம்ம மூளையால் வருங்காலத்தை கணிக்க முடியும். இது மிகவும் விந்தையான ஒன்று. இது பெண்களை விட ஆண்கள் தான் மூளையின் பயன்பாட்டை 10% அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதன் காரணமாக தான் சில சமயத்தில் முடிவெடுக்கும் சூழ்நிலையில் பெண்கள் தடுமாறுகின்றன. நம் உடலில் உள்ள மற்ற பாகங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா வலியை உணர முடியும், ஆனால் மூளையால் மட்டும் வலியை உணர முடியாது. நம்ம எந்த ஃபோன் வாங்கினாலும் சரி, கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வந்துடுது. நாமளும் நிறையா படிக்கிறோம், நிறையா விஷயங்களை கற்றுக்குறோம், நிறையா விஷயத்தை ஸ்டோர் பண்ணுறோம் பிரெயினில், பட் மூளைகளை மட்டும் ஸ்டோரேஜ் ப்ராப்ளமே வர மாட்டேங்குது. ஏன்? நம்மளோட மூளையோட ஸ்டோரேஜ் பார்த்திங்க அப்படின்னா 2.5 பெட்டாபைட்ஸ், அதாவது 2.5 மில்லியன் ஜிபி. நம்ம பிரெயினில் எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது பார்த்திங்களா? நம்ம எவ்வளோ விஷயம் கற்றுக்கலாம். நிறையா விஷயம் கற்றுக்கோங்க, நிறையா படிங்க, ஓகேவா? மிஸ் உங்களுக்கு ரீடிங் பேசேஜ் கொடுத்துருக்கேன், மிஸ் உங்களுக்கு ரீட் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் எனக்கு ரீட் பண்ணி காமிக்கணும். பிரைன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆர்கன் ஆஃப் அவர் பாடி அண்ட் இட் இஸ் ப்ரொடெக்டட் பை த ஸ்கல். மறுபடியும் ரீட் பண்ணி காமிக்கவா? பிரைன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆர்கன் ஆஃப் அவர் பாடி அண்ட் இட் இஸ் ப்ரொடெக்டட் பை த ஸ்கல். இட் ஹேஸ் 3 main parts. First one, forebrain. Second one, midbrain. Third one, hindbrain. Friends, இதே மாதிரி மிஸ்ஸுக்கு ரீட் பண்ணி காமிக்கிறீங்களா? நம்ம கூகுள் மீட்டில் வருவோம்ல, அப்போ ஒவ்வொருத்தங்களா மிஸ்ஸுக்கு ரீட் பண்ணி காமிங்க, ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாபிக் பார்ப்போம், ஓகேவா? தேங்க்யூ.